நான் நல்லவன், நான் ரொம்ப ரோக்கியன், நான் ரொம்ப சுத்தமத்தவன், நான் எதுவுமே தப்பு பண்ண மாட்டேன், நான் எல்லாமே நான் வந்து ரொம்ப கரெக்டான ஆளு. ஜிபி முத்து அப்படிதான் இருப்பான். ஜிபி முத்து வந்து ஒரு மன்மத குஞ்சி தெரியுமா, அவன் அப்படிதான் இருப்பான். என்ன போதுமா இது? ஜிபி முத்து மன்மத குஞ்சுக்கு இந்த பதிவு. மன்மத குஞ்சு, நான் ஓக்கியம் ஓக்கியம்னுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஓக்கியந்தேன், தைரியமா சொல்லுவேன். திருச்சியில என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்ல வேண்டியதானா? என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீ சொல்ல வேண்டியதானா? பூரா என்னையே போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜிபி முத்துக்கும் உனக்கு என்ன நடந்துச்சு, திருச்சியில என்ன நடந்துச்சுன்னு. மன்மத குஞ்சு, ஜிபி முத்து, தங்கச்சி, நீங்க தாலி எண்ணீங்க வேறு தங்கச்சி, அந்த பிள்ளைக்கு மட்டும் நீங்க மன்மத குஞ்சா மட்டும் இருங்க. அதை விட்டு போட்டு திருச்சி சாதனா அண்ணா, அதுக்கப்புறம் ரவிடி பேபி சூர்யா அவங்களுக்கெல்லாம் நீங்க மன்மத குஞ்சா இருந்தீங்கன்னா சக்க மாட்ட சொல்லி நான் உங்களை எலி குஞ்சு ஆக்கி விட்டுவேன். சாக்கிறத அப்புறம் எலி குஞ்சு எலி குஞ்சும் வாங்கிய பாத்துக்க. எலிய ஓனா இனிமேல் எலி குஞ்சுன்னே அவனுக்கு பேர் வைக்க போறேன். அது தெரிஞ்சுக்க ஜிபி முத்து, நான் அப்படித்தான் பேசுவேன். நீ ஏதாச்சும் ஒரு ஆபாசமா இப்பதான் கரெக்டா பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் ஏதாச்சும் பேசு மாப்பிள உனக்கு இருக்குடி. ஏன்னா நான் சொன்ன பிறகு கிளீனா பேசிக்கிட்டு இருக்க. தவறு இல்லாம இப்ப வந்து அசிங்கமான வார்த்தையெல்லாம் வராம பேசிட்டு இருக்க. அது இப்படியே பேசிட்டு போ. உன்னை நோட் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை தான் எனக்கு. நான் பேச போயிதே, நான் சொல்ல போயிதே நீ திரிஞ்சிருக்க. ஆமா, அதே மாதிரி நல்லா சின்ன குழந்தைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு, பாத்துக்க. ஆவாசமா பேசிடி எலி குஞ்சு உனக்கு இருக்கு.